சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வரின் தனிப்பிரிவு அமைந்துள்ளது. மக்கள் முக்கிய புகார்களை கோரிக்கைகளை முதல்வரின் தனிப்பிரிவில் வழங்குவது வழக்கம். இதற்கு துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சமயங்கள் குறிப்பிட்ட மாவட்ட காவல் நிலையங்களுக்கு புகார் அனுப்பி வைக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா என்று சோதிக்கப்படும். சென்னையில் சமீப நாட்களாக இப்படி அதிக அளவில் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த நிலையில் திடீரென முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வரின் தனிப்பிரிவில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். சாதாரண அலுவல் பணிகளுக்காக தலைமைச் செயலகம் வந்திருந்து அங்கு சில கூட்டங்களில் கலந்து கொண்டார். பின்னர் திடீரென எதிர்பாராமல் அங்கிருந்த தனிப்பிரிவு அலுவலகத்துக்கு வந்தார். தலைமைச் செயலக மீட்டிங் முடிந்த பின்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு செல்வதாகவே இருந்தது. ஆனால் காரில் ஏறுவதற்கு முன்பே திடீரென திரும்பிய முதல்வர் தனிப்பிரிவு அலுவலகத்துக்கு வந்தார். தலைமைச் செயலாளர் இறையன்புடன் நடந்து முதல்வர் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திற்கு இன்னொரு பக்கத்திற்கு இருக்கும் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு வந்து சேர்ந்தார். அங்கு முதல்வரின் தனிப்பிரிவில் உள்ள அதிகாரியிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விசாரணை நடத்தினார். என்னென்ன புகார்கள் வந்திருக்கின்றன, அந்த புகார்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, புகார் மீது துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்று கேட்டறிந்தார். அதே போல அங்கு வந்த பொதுமக்களிடம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்களை கேட்டறிந்து கொண்டார். கோரிக்கை வைக்க வந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அவர்களின் மனுக்களை வாங்கி படித்தார். கிட்டத்தட்ட 10 நபர்களுக்கு மேல் உள்ள நபர்களின் மனுக்களை வாங்கி ஸ்டாலின் அவர்கள் தனியாக படித்து நேரில் பேசினார். இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காண்போம் என்றும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அவங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுங்கள் என்றும் குறிப்பிட்டார். சுமார் கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் வரை அங்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். முதல்வரின் இந்த ஆய்வால் தனிப்பிரிவு அலுவலகம் சற்று நேரம் பரபரப்பாகி போனது என்று கூறப்படுகிறது. இது குறித்து கூறும் அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் எங்கு ஆய்வு மேற்கொள்வார், எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் ஆய்வு மேற்கொள்ளும் போது சம்பந்தப்பட்ட துறையில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் முறையான நடவடிக்கை மேற்கொள்வார். எனவே வரும் நாட்களில் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது என்று சொல்லப்பட்டது மட்டுமல்லாமல் முதல்வர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் விருப்பப்பட்டால் அனைத்து இடங்களுக்கும் வாகனங்கள் மூலமாகவே செல்ல முடியும். ஆனால் அனைத்து இடங்களுக்கும் வாகனம் மூலமாக செல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக நடந்தே சென்று ஆய்வு மேற்கொண்டார். மற்றும் அதிரடியாக பல இடங்களுக்கு நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களுக்கான அரசு திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்று நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்வது குறித்து பலரும் பாராட்டு தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் தகவல் சுருக்கம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லாமல் இருந்தோம், எப்படியோ நமக்கு ஆட்சி பொறுப்பு கிடைச்சிது, வேற வீட்டில் பிடுங்கிறது ஆதாயம் அப்படின்னு நினச்சி நல்லா வந்து ஏற்கனவே பல விஷயங்கள்லாம் தற்போது பூதாகரமாக செய்தித்தாள்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, கடந்த கால ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னு, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மேற்கொள்ளாமல் தனக்கு மக்கள் கொடுத்த பொறுப்பை மிகவும் முறையாகவும் ரொம்ப எளிமையாகவும் அதை செயல்படுத்துகிறாரு. அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொடர்ந்து திரும்ப திரும்ப எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கார் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம செய்தித்தாள்களையும் சரி சமூக ஊடகங்களையும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அந்த வகையில் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு அரசியல் தலைவர்களுக்கான முன்னுதாரணம் அப்படின்னு பலரும் வந்து பாராட்டி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.